நமச்சிவாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்த புருஷரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த சித்த புருஷரை வழிபடுவதனால் எல்லாவித ஒரு நன்மைகளும் நமக்கு உடனடியாக வந்து சேரும். அது காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்றேன். ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, அவர் யார் அப்படிங்கறது வந்து ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீம் கரோலி பாபா, நீம் கரோலி பாபா. ஒரு சிலர் அந்த கரோலி அப்படின்றது வந்து அவர்களோட கிராமத்துடைய பெயர் அப்படின்றது. இதுல என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் அப்படின்னா, அவர் இருந்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் அவர் வந்து ஒரு அமெரிக்கர்களால் அப்புறம் மத்த வெளிநாட்டுக்காரர்களால் கொண்டாடப்பட்டாரே தவிர வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லா இடத்திற்கும் பரவவில்லை. இன்னும் சவுத்துல வந்து அவரை பத்தி தெரியாதவர்கள் தான் வந்து ஏராளமான ஒரு விஷயம், ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். அதாவது எல்லா விதத்திலையும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். நானே வந்து இந்த சித்தர்கள் ஒரு விஷயத்தை வந்து சித்தர்கள் கிட்ட நீங்க வேண்டுதல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் அவர்கள் ஞானத்தை தேடி போகக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் சித்தர்கள் அப்படின்னு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா யோகி இவர். இவரை வழிபடுவது அதாவது இவரை சரணடைவது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நிறைய நீங்க அவரை பத்தி படிக்க படிக்க உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வீடியோல இந்த வந்து ஒரு வீடியோல இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முடிக்க முடியாது. இருந்தாலும் முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இவரை வந்து வழிபடுபவர்களை எல்லாருடைய லைஃப்மே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அது வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து இல்லாத பொழுது அவர் ஆசிரமத்தை தேடி டெல்லியில இருக்கே. நான் வந்து இதுவரைக்கும் அந்த டெல்லி ஆசிரமம் போனது கிடையாது. பட் நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன். அவங்க எல்லாம் போயிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு மன நிம்மதி மற்ற எல்லா விஷயங்களுமே. திடீர்னு ஒரு ஹைட் இன் தி லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்படி யாருக்கெல்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுளோட ஒரு கோஃபவுண்டர் லாரி அப்படின்னு நீங்க இதெல்லாமே நீங்க கூகுள் செக் பண்ணி பார்க்கலாம். லாரி அவர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க ஆப்பிள் கம்பெனியை தனி உங்களுக்கு ஆப்பிள் கம்பெனி தெரிஞ்சிருக்குமா? ஆப்பிள் போன்ஸ் எல்லாம் பண்ற அவருடைய ஒரு கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் வந்து இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயினா வந்து சொல்லணும்னா மார்க் ஜுகர்பெர்க் பேஸ்புக்கோட ஒரு ஃபவுண்டர். பேஸ்புக்கோட ஃபவுண்டரும் வந்து இது வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஆசிரமம் தேடி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து என்ன ஏது வழி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவரோட ஒரு இன்டர்வியூஸ் எல்லாமும் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜூலியா ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு இன்டர்வியூவே நீங்க இப்போ பார்க்கலாம் வீடியோல. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஜூலியா ராபர்ட்ஸ் ஒரு நடிகை, அவங்களுடைய ஒரு விஷயம். இவங்களெல்லாம் ஏன் இவங்களெல்லாம் நம்ம வந்து மேற்கோள் காட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லைஃப்ல வந்து ஒரு சர்க்கிள்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தவர்கள் ஒரு சர்க்கிள்களை சந்தித்த பொழுது இவரை சரணடைந்து உடனடியாக ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டு இப்ப இவங்க எல்லாருமே எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சித்தர்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப சமகால சித்தர்கள் சமகால யோகிகளை வழிபடுவது வந்து அதீத ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்க மறைந்து ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள, அவர் வந்து 1974 வந்து மறைந்து விட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. 74 47 வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். 47 இயர்ஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஒரு 47 இயர்ஸ் தான் இருக்குன்னா நமக்கு வந்து இன்னும் கையில ஒரு 53 இயர்ஸ் இருக்கு. இப்போ அந்த 53 இயர்ஸ் வரைக்கும் அந்த 100 இயர்ஸ் வரைக்கும் அவர்களுடைய ஆத்மாவானது அவர்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்களை தேடி போபவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எந்த ஒரு யோகியா இருந்தாலும் சரி எந்த ஒரு சித்தரா இருந்தாலும் சரி. அது மாதிரி இவருடைய வழிபட்டு இவ்வளவு ஒரு பெரிய நிலையை அடைந்திருக்கிறவர் இவரை வழிபட்டு நிலையை அடைந்திருக்கிறவங்க நான் இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நோன் பர்சன்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்துல சொன்னேன். இதை தவிரவும் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அமெரிக்கன்ல அமெரிக்கன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இந்தியன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் போயிட்டு ஒவ்வொரு ஆசிரமம் மாதிரியோ அல்லது நம்ம ஒரு மெடிடேஷனை பரப்புறதோ அல்லது ஒரு யோக கலையை பரப்புவதோ அந்த மாதிரியா இருக்கிற ராம்லால் நினைக்கிறேன் அவர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு குருமார்கள் இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாமே வந்து இவருடைய டிசைபிள்ஸ் தான், இவருடைய ஃபாலோவர்ஸ் தான். அது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானவர். ஒண்ணுமே இல்லாம சாதாரணமா வந்து ஆஞ்சநேய பக்தர். எல்லாத்துக்குமே வந்து அனுமன் தான் அனுமன் தான் சொல்லிட்டு ஆஞ்சநேயரையே சரணடைந்து கிடைப்பவர். இவரை வந்து நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இப்ப பௌர்ணமி நெருங்க போகுது அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவு. பௌர்ணமியில் தொடங்கி இவரை வழிபட்டுவார்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். மற்ற நாள் எல்லாம் வழிபடக்கூடாதுங்கிறது கிடையாது. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு எல்லாம் அந்த பௌர்ணமி நாளிலே அதிக சக்தி இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிக சக்தியே இருக்கும். அப்ப நம்ம வந்து இந்த நாளிலே நம்ம வந்து அவர்களை வழிபடுவது வழிபட ஆரம்பிப்பது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். இவர்கிட்ட வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி
கேட்டால் கிடைக்கும் அப்படின்றதுதான் இவருடைய எல்லா ஒரு ஃபாலோயர்ஸுமே ரெகுலரா சொல்றது. என்னுடைய அனுபவம் கூட, என்னுடைய சொந்த அனுபவம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். எல்லா விதத்திலுமே வந்து கேட்டதை கொடுப்பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போறோம், அவரை வந்து வழிபடுவது அப்படின்றதான் அதுதான். அவருடைய கண்ணோடு கண்ணாக நீங்கள் இருந்து பேசுங்கள், அவருடைய கண்ணோடு கண்ணாக உங்களுடைய எல்லா குறைகளையும் சொல்லுங்கள், எல்லா விஷயம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சொல்லுங்க, அதுவே போதும். அது விட ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அவரோட போட்டோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா போட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், போட்டோ டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அப்போ அந்த போட்டோ வச்சு நீங்க வந்து வழிபடுவது அப்படின்றது உங்களுக்கு ரெண்டாவது எல்லாமே உங்களுக்கு கூகுள்லயே இருக்கும், இமேஜஸ்லயே இருக்கும், அதை நீங்க பாத்துட்டே வரலாம், அவரோட வீடியோஸ் பார்க்கலாம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்யலாம். அவரை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிக்க படிக்க ரொம்ப அப்படியே உள்ள இழுத்துருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய மகானவர். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவர் ரொம்ப ரொம்ப வேகமாக நம்மளை உள்ளே இழுப்பார். பௌர்ணமி நாட்களிலே இது போன்ற ஒரு சித்த புருஷர்களுக்கு பவர் அதிகம் அப்படின்ற காரணத்தினாலே இந்த பௌர்ணமி முதல் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லி இருக்கிறது. இவருக்கு வந்து தனிப்பட்ட மந்திரம் அப்படின்றது எதுவும் இல்லை, இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ராமநாமம் சொல்லுவது வந்து இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அனுமன் நாமம் சொல்லுவது அதிகமாக பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். நிறைய வந்து ராமநாமம் சொல்லுங்கள் அப்படின்றது, அனுமன் நாமம் சொல்லுங்கள் அப்படின்றதான் இவர் வந்து பரப்பிய ஒரு விஷயம். மிக மிக எளிமையான ஒரு குருமாரி. பௌர்ணமி முதல் உங்கள் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நிகழட்டும். இவரை வழிபடுங்கள், வளருங்கள். நமஸ்சிவாயம்.